தயிர் என்றால் யாருக்கு தான் பிடிக்காது? தயிர் என்பது இயற்கை நமக்கு கொடுத்த அரிய மருந்து. பாலில் கால்சியம் அதிகம் இருப்பது நமக்கு தெரியும். அத்தகைய பாலிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தயிரானது சாப்பிடுகிறவரை மிக எளிதில் ஜீரணமாக்கும். நாம் பால் அதிகமாக சாப்பிடுவதற்கு காரணம் அதிலுள்ள அதிகப்படியான கால்சியம் மற்றும் புரதம், விட்டமின் பி ஆகியவற்றால் தான். இதிலுள்ள கால்சியமும் புரதம் தான் நம்முடைய உணவை மிக வேகமாக ஜீரணமடைய செய்கிறது. நாம் குடிக்கும் பாலானது ஜீரணமடைய கொஞ்ச நேரம் அதிகமாகும். அதாவது 30% அளவு தான் ஜீரணமடையும். ஆனால் நாம் சாப்பிடும் தயிரானது அதே ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 90% மேல் ஜீரணமாகிவிடும். தயிரில் அதிக அளவு கொழுப்பு இருக்கிறது. அதனால் தயிர் சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் என்று சொல்வாங்க. அதற்கு பயந்து கொண்டே நிறைய பேர் தயிர் சாப்பிடுவதை தவிர்த்து விடுறாங்க. ஆனால் தயிரை அளவோடு நம்முடைய உணவில் சேர்த்து கொண்டால் உடல் எடை கூடாது. அதனால் பயப்படாதீங்க. நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் நம்முடைய வீட்டில் பசும்பாலில் தயிர் உறைய வைத்து பசுந்தயிர் செய்வாங்க. அது சரியான அளவில் புளிக்க வைக்கப்பட்டு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்கும். ஆனால் தற்சமயமோ அதற்கெல்லாம் நமக்கு நேரம் கிடையாது. தற்போது கடைகளில் தயிர் பாக்கெட்டுகளில் தான் நமக்கு கிடைக்கின்றன. இந்த தயிர் பாக்கெட்டுகளில் புரதத்தை தனியாக உறிஞ்சிவிட்டு குறைந்த புரத அளவில் உள்ள தயிர் தான் நமக்கு கிடைக்கிறது. முழு புரதத்துடன் கூடிய புரோட்டீன் நிறைந்த ரிச் புரோட்டீன் தயிர் தனித்த விலையில் கிடைக்கிறது. அதனால் தயிர் பாக்கெட்டுகள் வாங்குகின்ற பொழுது ரிச் புரோட்டீன் என்று இருப்பதையோ அதனுடைய ஊட்டச்சத்துக்களின் பட்டியலில் புரோட்டீன் அளவு 15 முதல் 18 கிராம் அளவுள்ளதாக பார்த்து வாங்குங்கள். மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் இருக்கிறது. அது என்னவென்றால், தயிர் சாப்பிடுகிற பொழுது நாம் கூட என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடுகிறோம் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக நம்மில் பல பேருக்கு நல்ல தயிர் சாதம் சாப்பிடுகிற பொழுது முறுமுறுவன உருளைக்கிழங்கு சிப்ஸோ அல்லது கிரிப்ஸியான உருளைக்கிழங்கு வறுவலோ தான் தேடுவோம். சிலருக்கு மசாலா கலந்த வேர்க்கடலையோ அல்லது ஊறுகாயோ இருக்க வேண்டும். ஆனால் தயிர் சாப்பிடுவதால் எடை கூடுகிறது என்று புலம்புவர்கள் இந்த சைட் டிஷ்களை முதலில் தவிர்க்க வேண்டும். அடுத்து, குளிர்காலத்தில் தயிர் அவ்வளவாக புளிப்பு சீக்கிரத்தில் ஏறாது. ஆனால் வெயில் காலத்தில் ஒரே நாளில் புளித்துவிடும். தயிர் நன்கு தோய்ந்த பின்னர் தான் சாப்பிட வேண்டும். இல்லையென்றால் ஜீரண கோளாறு பிரச்சனை வரும். தயிர் 2-3 நாட்களுக்கு கெட்டு போகாமலோ அதிகமாக புளிக்காமலோ இருக்க வேண்டுமானால் அதில் சிறிய துண்டு தேங்காயை தயிருக்குள் போட்டு வைத்தால் சீக்கிரம் புளிப்பு ஏற்படாது. எங்கள் தமிழ் 365 சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்